ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜானட்ஸ் கிச்சன். இன்றைக்கி வீட்டிலேயே ஈஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க ரெண்டு மூணு பொருட்கள் வச்சு இந்த ஈஸ்ட்டை சூப்பராக செஞ்சிடலாம். ஈஸ்ட்னாலே நிறைய பேர் பயப்படுறாங்க, அதில் ஏதோ கலந்துருக்காங்க, கெமிக்கல்ஸ் இருக்குன்னு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலேயே ஈஸ்ட் தயார் பண்ணி இந்த மாதிரி சூப்பரான பிரெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரெட் எப்படி செய்யறதுன்ற ரெசிபி வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு போடுறேன். இன்றைக்கி வீட்டிலேயே ஈஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈஸ்ட் செய்யறதுக்காக முதல்ல ஒரு டம்ளரில் அரை டம்ளருக்கு மிதமான சூட்டில் இருக்க தண்ணியை எடுத்துக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். இந்த தண்ணியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட போகிறோம். முதல்ல இதுதான் டேபிள் ஸ்பூன். இந்த சைஸில் இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்படி நல்லா கலந்து விட்டே இருக்கேன் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன். இது வந்து ஆர்கானிக் தேன், உங்ககிட்ட என்ன தேன் இருக்கோ அதை வந்து சேர்த்திக்கலாம். நல்ல ஒரு நாட்டு தேன் இருந்ததுன்னா அதை சேர்த்துனீங்கன்னா நல்ல இந்த ஃபர்மெண்டேஷன் ஆக்டிவேஷன்லாம் நடக்கும் இந்த ஈஸ்ட்டுக்கு. அதனால் நான் இப்போ இந்த ஆர்கானிக் தேன் இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போ தேன், சர்க்கரை, அப்புறம் தண்ணி, இது மூணு கலந்து இந்த தண்ணியை ரெடி பண்ணியாச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா டேபிள் ஸ்பூன், அந்த அளவுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அடுத்தது தயிர். தயிர் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். தயிர் சேர்த்தும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தயிர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து ஒரு ஹவருக்கு முன்னாடியே வெளியே வச்சுருங்க. ஓரளவுக்கு அந்த ரொம்ப சில்னஸ் அதில் இருக்கக்கூடாது, சில்னஸ் எல்லாம் போய் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். அதை நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தயிரும் இந்த மைதாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கட்டி கட்டியாக அப்படி வரும். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேன், அப்புறம் சர்க்கரை, தண்ணி, அது மூணு கலந்துருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணணும். ஒரேடியாக நீங்கள் தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த சரியான அந்த பதம் வரும்போது தெரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருவேளை கட்டி இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் இப்படி நீங்கள் ஸ்பூனில் கலந்து விடும்போதே உடச்சி விட்டுடலாம். இப்போ நீங்கள் இந்த தேன் சேர்த்துன தண்ணி கலந்து விடும்போதே பார்த்தீங்கன்னா இந்த கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஊற்றுற அந்த தேன் வந்து நாட்டு தேனுன்றனால கொஞ்சம் நல்ல டார்க் ப்ரௌனாகவே இருக்கும். அப்போ கடையில் வாங்குகிற ஈஸ்ட்டும் லைட்டாக எல்லோயிஷ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான கலரில் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுறீங்க, நார்மலாக கிடைக்கிற அந்த தேன் அப்படின்னா அது கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இப்போ இந்த மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஊற்றுறேன். ஊற்றும் போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இதை மூடி 8 hours நம்ம வந்து இது விட்டுடலாம். நல்லா ஆக்டிவேட் ஆகணும். இது இது வந்து நல்லா பொங்கி எல்லாம் வராது. ஈஸ்ட்டில் ஈஸ்ட்டை வந்து மாவில் சேர்த்தும் போது தான் பொங்கி வரும். இந்த பாக்ஸை கொஞ்சம் சூடான இடத்துலையே வச்சுருங்க. நீங்கள் குளிரான இடத்துல இருந்தீங்கன்னா 8 hours 12 hours கூட ஆகலாம். அதனால ஒரு 2-3 hours எக்ஸ்ட்ரா ஆக சான்சஸ் இருக்குது. இப்போ 8 hours ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், பொங்கி எல்லாம் வரல. ஆனால் போட்ட கன்சிஸ்டன்சியை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ நல்ல இதுலேருந்து ஒரு ஸ்மெல் வருது. நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இதில் ஈஸ்டோட அந்த மணம் வரும். இப்போ இந்த ஈஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இதை வந்து நீங்கள் மாவில் அதிலெல்லாம் செலுத்தி செய்யும்போது நல்ல உப்பி கிடைக்கும். கடையில் வாங்குற ஈஸ்ட் மாதிரியே தான். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். எந்த ஈஸ்டில் எந்த பொருட்களும் நம்ம சேர்த்துறதில்ல. சாதாரணமாக வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான் சேர்த்திருக்கோம். இப்போ இந்த ஈஸ்ட்டை நான் வச்சு நான் ப்ரெட்டு, பன் இதெல்லாம் செஞ்சுருக்கேன். அது வந்து வரக்கூடிய வீடியோஸில் நான் உங்களுக்கு அந்த ரெசிபீஸை போடுறேன். இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, அடுத்தது இதை ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் மாவில் ஏற்கனவே சேர்த்திட்டேன் ஒரு 2 tablespoons. அது நான் வர வீடியோஸில் உங்களுக்கு போடுறேன். இப்போ நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் நல்லா இந்த மாதிரி போட்டுடுறேன். போட்டுட்டு இதை வந்து நல்ல வெயிலில் வச்சு காய வைக்க போகிறோம். ட்ரை ஆகிற வரைக்கும் காய விட்டுறலாம். இப்போ நான் இதை வந்து பிளேட்டில் ஊற்றிக்கலாம். இப்போது
ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி விட்டு தேய்ச்சி விட்டுருங்க. ரொம்ப திக்காக இல்லாமல் இருந்ததுன்னா சீக்கிரமாக ட்ரை ஆயிரும், அதனால் இப்படி தேய்ச்சி விட்டுடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா அடிக்கிற வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா சூடாக இருந்ததுன்னா ஒரே நாளில் காஞ்சி கிடச்சிரும், இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும். ஒரு வேளை நீங்கள் வந்து கொஞ்சம் குளிராக இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு, இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிருக்கு. இதை நான் ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி சுரண்டி எடுத்துட்றேன். சுரண்டி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே திக்காக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் என்ன செய்கிறேன்னா, இது கொஞ்சமாக இப்படி கொஞ்சம் திக்கு திக்காக இருக்கிறதுனால இதை எடுத்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடி மாதிரி, தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் நல்லா பொடி பண்ணிக்கிறேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு பொடியாக இருக்குன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அசல் கடையில் வாங்குகிற ஈஸ்ட் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கையில் எடுக்கும்போது. இப்போ நான் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பொடியாக்கிக்கிறேன். பாருங்கள் பொடியாக்கிட்டேன். நல்லா எடுத்து இப்படி ஸ்பூனில் எடுத்து போடும்போது நல்லா ஃப்ரீயாக அப்படி ஃப்ளோ ஆகுது. போன ரெண்டு வீடியோஸ்க்கு முன்னாடி போட்ட அந்த ஆர்கானிக் வினிகரோட வீடியோவில் ரெசிபியில் நான் இந்த ஈஸ்ட் சேர்த்திருப்பேன். ஒரு வேளை நீங்கள் வினிகர் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஆர்கானிக் ஈஸ்ட்டை செஞ்சு ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே ஆர்கானிக் ஐட்டம்ஸாகவே இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஈஸ்ட்டை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், இல்லை வேணுன்றவங்க ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஜோனட்ஸ் கிச்சன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜோனட்ஸ் கிச்சன். அடுத்த முறை வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.